நமஸ்கார் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது எதனால அப்படினா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படினா இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லனா நிறைய பேருக்கு பாருங்க வயித்துல அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் இந்த ரெண்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு உடம்பல வந்து கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கேஸ்னால தான் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய வொர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்ல வந்து ஹவுஸ் வைஃப்ஸ் கூட வீட்ல பசங்களால நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வொர்க் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து சாப்பாடு கூட சரியான டைம்ல சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அன் டைம்ல லேட்டா சாப்பிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான் போய் முடியும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நம்ம நேச்சுரல் மெத்தட்ல வீட்லயே சிம்பிள் மெத்தட்ல நம்ம கியூர் பண்ணிடலாம் So, now, உங்களுக்கு சொல்ல போற இந்த ரெமெடி வந்து 100% நேச்சுரல் ஆயுர்வேதிக் ரெமெடி ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனல் ரெமெடி நம்ம இந்தியால சோ இந்த ரெமெடியை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப பண்ணிடுங்க ஏன்னா என்னோட சேனல்ல நிறைய நேச்சுரல் ஹெல்த் ரெமெடிஸ் இருக்கு முதல்ல வந்து இந்த ரெமெடி எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் அதுக்கப்புறம் வந்து இது எப்போ எந்த அளவுக்கு இதை சாப்பிடணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஓமம் அஜ்வைன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் பீஸ் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா எடுத்துக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து இதோட ஒரு 10 பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இத வந்து ஸ்டவ் நல்ல லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு லோ ஹீட்ல வெச்சிட்டு இது அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க ஏனா வந்து நீங்க ஸ்டவ் விட்டு போய்டாதீங்க அது பர்ன் ஆயிடும் ஈஸியா பர்ன் ஆயிடும் லைட்டா ஒரு கோல்டன் பிரவுன் லைட் பிரவுன் கலர் வரணும் நல்ல ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு வந்ததுனா போதும் அதுக்கு அப்புறம் நல்லா இது கூல் ஆகட்டும் இது கூல் ஆகி இது கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதல நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் அதை நம்ம சேர்க்கணும் இது இப்படியே போட்டு அரைச்சிங்கனா மிக்ஸி பிளேட் கெட்டு போய்டும் அதனால வந்து இந்த சுக்க வந்து முதல்ல நான் வந்து ஒரு மோர்டர் அண்ட் பெஸ்டல்ல போட்டு அது கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் அது மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடரோட ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கோங்க இது வந்து முதல்லயே போட்டிங்கன்னா பவுடர் அந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து சரியா அடைபடாது ஒரு மாதிரி திப்பி திப்பியா நிக்கும் அதனால அது முதல்ல ஃபைனா பவுடர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஜாகரியை சேர்த்துட்டு இப்போ மொத்தத்தையும் சேர்த்து ஒண்ணா அரைச்சுக்கலாம் இது ஒரு கண்டெய்னர்ல ஒரு பாக்ஸ்லயோ ஒரு டிஃபன் பாக்ஸ்லயோ இல்ல வந்து கிளாஸ் பாட்டில்லயோ போட்டு நல்லா டைட்டா மூடி போட்டு மூடி நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் எப்பலாம் வீட்ல யாருக்கு கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லனா இன்டைஜெஷன் ப்ராப்ளம் வருதோ பெரியவங்களுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் குழந்தைகளுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டு இந்த பவுடர் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல இத mix பண்ணிட்டு குடிச்சிர வேண்டியதுதான் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ காரமாக இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக கம்மு நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் எனக்கு ஜாகரி வேண்டாம் வெள்ளம் வேண்டாம் நினச்சிங்கன்னா அந்த ஒரு இன்க்ரீடியமெண்ட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஜாகரி வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் இதில் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும்னா 1/2 an hour சாப்பிட்றதுக்கு 1/2 an hour முன்னாடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 times கூட இது குடிக்கலாம் அதாவது 1/2 an hour பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 1/2 an hour முன்னாடி லஞ்சுக்கு 1/2 an hour முன்னாடி அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு 1/2 an hour முன்னாடி கொடுக்கலாம் இது வந்து இம்மீடியட் ரிலீஃப் கிடைக்கும் ரிலீஃப் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும் கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஆல்சோ இன்டைஜெஷன் இருக்குது இல்லையா செரிமான பிரச்சனை அதுலேருந்தும் இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் நீங்க மாசக்கணக்கா கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டுல யாருக்கு கேஸ்ட்ரைட்டிஸோ இல்ல இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்தாலோ உடனே இதை கொடுத்துடலாம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்ஸ் பாய்